ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டே எக்ஸ்பிரஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அபுதாபி டூர் போறோம். இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். புருஜ் கலிஃபாக்குள்ளே நாங்கள் இன்னும் போகல, ஏன்னா நேற்று ஒரு மன்னரோட கசின் டெத் ஆகிட்டனால அங்கே டெக்கரேஷன் எதுவும் இல்லை. இதுதான் அந்த கிராண்ட் மாஸ்கோட அவுட்லுக். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவோம். இந்த அபுதாபி கிராண்ட் மாஸ்க் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ள இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் போக வேண்டிய இடம் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. அபுதாபி கிராண்ட் மாஸ்கை பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் அடுத்து போன இடம் எமிரேட் பேலஸ். அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அது போயிட்டுருக்க வழியிலேயே அபுதாபியோட மன்னர்களோட ரிலேட்டிவ்ஸ் வீடுகளை எங்களை கைட் பண்ணவர் காட்டினார். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க அபுதாபி மன்னரோட ரிலேட்டிவ்ஸோட வீடுகள் தான். दूसरा पैलेस यहाँ पे खत्म हो जाएगा, यहाँ से तीसरा पैलेस शुरू हो जाएगा अंडा बहुत ज़्यादा हो गए, पोस्ट टायर हो गए। यहाँ पे जो भी बिल्डिंग बनाता है तो मटेरियल के हिसाब से उसकी शूटिंग होती है, किसी का 10 साल 20 साल। लेफ्ट साइड जो पाइप टावर है, जस्ट लाइक अ पाइप टावर, ये है यूनियन टावर या इत्तेहाद टावर,
और बिल्कुल இதுதான் ஃபெராரி வேர்ல்ட். இங்கே சூப்பரான ரைட்ஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. ஃபெராரி வேர்ல்டு மால்குள்ளே என்டர் ஆகிட்டு நாங்கள் வெளியே வரும்போது சரியான மழை, ஸோ ரைட்ஸ் எல்லாம் அலோடு இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அபுதாபி டூர் முடிஞ்சிருச்சு, நாங்கள் திரும்ப துபாய்க்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மழை பெய்திட்டு இருக்கு அபுதாபியில் இன்னைக்கு.